அனைவருக்கும் வணக்கம். மேல்சித்தம்பூர் இளைய பட்டாரக சுவாமிஜி அவர்களுக்கு இச்சாமி 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 கூறிக்கொண்டு தமிழ்நாடு அரக பாதுகாப்பு குழுவின் சார்பாக நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு வருகை புரிந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு சமண பேரவையின் புதியதாக பொறுப்பேற்றுள்ள பொறுப்பாளர்கள் அனைவரையும் மற்றும் தேர்தலுக்காக மிகவும் ஒத்துழைப்பு நல்கி சிறப்பாக புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்க வைத்த அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தமிழ்நாடு பருவ பாதுகாப்பு குழுவின் சார்பாக சிறப்பு பூஜையும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சமண பேரவையின் புதிய பொறுப்பாளர்களை கௌரவிக்கும் விழா மற்றும் மாநில நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியை அவர்களுக்கு பாராட்டு விழாவிற்கு தலைவர் உள்ளிட்ட பி டி நாகராஜன் மாமா அவர்களை முதற்கண் வரவேற்று வரவேற்கின்றோம். நிகழ்வின் துவக்கமாக முதலில் இறைவணக்கம். புகழ் மாலை சூட்டவதியின் முதல் வேலை அருகா உனக்கு புகழ் மாலை சூட்டவதியின் முதல் வேலை இளைய சுவாமிஜி அவர்கள் ஆசீர்வாதம் ஜெய் மகாவீர பகவானுக்கு மனதன் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகல நேரங்கள் திருக்கோயிலே அருள் பாலித்துக் கொண்ட மகாவீரரை மனைவி மொழிகளால் வணங்கி மொழிகிறேன். சீஜனாலயத்தினுடைய அரங்காவரும் சமஸ்திராவச அவர்கள் மகளிர் முன்னத்தார் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். இந்த மேடையை மிக சிறப்பாக வெற்றி வீரர்களாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற சமண பேரவையினுடைய தலைவர் செயலர் பொருளர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அகிம்சையினுடைய சீதரன் மதுரை நிலையத்தினுடைய சமண பண்பாட்டு மன்றத்தினுடைய பொறுப்பாளர் தலைவர் அவர்களுக்கும் அவர் பெரிய கோட்டையம் அனந்தராஜன் அவர்களுக்கும் மற்றும் அவர் சுந்தர் குருதூர் தலைவர் மற்றும் உள்ளிட்ட அனைவருக்கும் எமது வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள். அதாவது 24 தீர்த்தங்கள்ல 3 பேர் தான் சக்கரவர்த்திகள். 24 தீர்த்தங்கள்ல எத்தனை பேர் சக்கரவர்த்திகள்? 3 பேர். யார் தெரியுமா?
சாந்திநாதர் குந்தநாதர் அரநாதர் இந்த மூணு பேர் தான் சக்கரவர்த்திகள் ஆதிநாதர் 56 ஐயனி 56 தேசத்துக்கு அரசர் தானே தவிர ஒரு சக்கரவர்த்தி அல்ல சக்கரவர்த்தினா 6 கண்டங்களுக்கு அதிபதியா இருக்கிறவங்க தான் சக்கரவர்த்தி ஆதிநாதர் கூட சக்கரவர்த்தி அல்ல ஆனால் அவருடைய மகனார் திருமகனார் பரதன் அவர் வந்து 6 கண்டங்களையும் வெற்றி பெற்று சக்கரவர்த்தியா இருக்கார் சாதாரண விஷயம் கிடையாது 6 கண்டங்களை வெற்றி பெறுவது என்று சொன்னால் இந்த அகிலம் முழுவதும் சும்மா பாரத தேசம் மட்டும் அல்ல அகிலம் முழுவதும் வெற்றி பெற்று அவர் அரசாட்சி செய்கிறார் அவருக்கு பிடிச்சு கொடுக்குறாங்க பரதனுக்கு அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அப்போது அங்கே சேனாதிபதி வந்து சொல்கின்றார் அரசரே பேரரசரே நம்முடைய கஜானாவிலே நம்முடைய போர்க்கருவி எல்லாம் வச்சிருக்கின்ற அந்த போர்க்கருவி ஆயுதங்களிலே சக்கர ஆயுதம் உற்பத்தி ஆயிருக்குது என்று சொல்லுகின்றார் ரொம்ப சந்தோஷமடைந்த சக்கரவர்த்தி சக்கர ஆயுதத்தை பூஜை செய்து அதுக்கு முன்னதாகவே அவர் ஆதிநாதர் அவருடைய அப்பாவுக்கு கேவலம் நான் அடைஞ்சிருக்குது அது இல்லாமல் அவருக்கு பிள்ளை பிறந்திருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ரெண்டு பூஜையும் முடிச்சுட்டு இந்த சக்கரவர்த்தி உற்பத்தி ஆகிற அந்த கஜானாவுக்கு வந்து அதுக்கு பூஜை செய்து அவர் ஒரு சபதம் ஏற்கிறார் தன்னுடைய தேசத்தை ஆட்சியை விஸ்தரிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நியமம் எடுக்கிறார் அந்த பிரகாரம் 6 கண்டங்களையும் வெற்றி பெறுகிறார் 6 கண்டங்களும் மிக சர்வசாதாரணமாக வெற்றி பெறுகின்றார் ஏன்னா அந்த சக்கர ரத்தனம் அந்த ஒரு ரத்தனம் புண்ணியத்தா வருது மீது எல்லா ஆயுதங்களும் வாங்கிடலாம் காசு கொடுத்து வாங்கிடலாம் இப்ப எல்லா தேசமும் காசு கொடுத்து தான் ஆயுதங்களை வாங்கி அழுகுது இல்லது காசுக்கு விற்குது அது உற்பத்தி பண்ணி ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க ஆனால் சக்கர ஆயுதம் சக்கர ரத்தனமானது உங்களுடைய புண்ணிய கர்மம் பலம் இருந்தால்தான் உங்க குடும்பத்துக்கு ஓராளுக்கு மட்டும் இல்லை அந்த குடும்பத்துக்கு புண்ணிய கர்ம பலம் இருந்தால்தான் அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கும் அந்த பாக்கியத்தை வச்சுட்டு அவர் 6 நெண்டங்களையும் வெற்றி பெற்று விஜயாத்த பருவத்தில் இருக்கின்ற விஷமகிரியில போறார் போயிட்டு தன்னுடைய வெற்றியை பதுக்க செல்லுகின்றார் தன்னுடைய வெற்றியை பதுக்க செல்கின்றார் விஷமகிரி தான் இருக்கிறதுல மிக உயரமான விஜயாத்த பருவத்தில் அங்க போயிட்டு அவர் வந்து தன்னுடைய பேரை பொறிக்கணும் என்று செல்கின்றார் அப்படி பொறுக்கி செல்ல போகும்போதுதான் எங்க நல்ல உயரமான இடத்துல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சேனாதிபதிகளுக்கு சொல்றார் கட்டளையிடுறார் இவரு அந்த இதுல ரதத்திலே உட்கார்ந்துக்கிறார் எல்லாம் போய் பார்த்தாங்க எங்க உயரமான இடத்துல பேரு பொறிக்க வேண்டும் பார்த்தா எல்லா இடத்துலயும் பேர் போட்டுக்குது எல்லாம் வந்து சொல்றாங்க சக்கரவர்த்திகள் பானை இடமே இல்லை இவங்க வச்சுக்கிற நான் தான் ஃபர்ஸ்ட் வந்துக்கிறேன் அப்படின்னு ஆனா அங்க இவருக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து தன்னுடைய வெற்றி வாங்கி சூழி பதித்திருக்கிறார் 6 கண்டங்களை வெற்றி பெறுவது மிக அரிதான விஷயம் ஆனால் அதை விட அரிதான விஷயம் ஒன்று இருக்குமே ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தமிழ் சமண பேரவையிலே வெற்றி வாங்கி சூழியிருக்கிறார்கள் இந்த ஊர் ஒரு பரத சக்கரவர்த்தி 6 கண்டங்களை வெற்றி பெற்று வாங்க சொல்லினால அது சர்வசாதாரணம் ஏன்னா அவர்கள் என்ன இருந்துச்சு சக்கரவர்த்தி நினைச்சு ஈஷா போற இடத்தெல்லாம் ஜெயிப்புத்தார வேற எதுவும் கிடையாது ஆனால் நம்முடைய சமண பேரவையுடைய பொறுப்பாளர்கள் தலைவர் பொன் விஜயகுமார் அவர் கேண்டிடேட்டே இல்லை அவருக்கு அமைப்பு அதுதான் இப்ப சொல்றது சக்கரவர்த்தி ரத்தன உற்பத்தி ஆகும் தேடி உற்பத்தி ஆகும் புண்ணிய கர்மம் இருந்தாதான் உற்பத்தி ஆகும் அப்படிப்பட்ட அவருக்கு பூர்வ புண்ணிய கர்மம் இருக்கு என்ன நினைவு தலைமைக்கு வரணும் அவரு வேடிக்கையா சொல்லுவார் நான் எப்பவுமே டம்மிதான்ப்பா எங்க போனாலும் எழுச்சியில நான் என்ன வாங்கி கேட்பேன் டம்மி அனுப்பா வாபஸ் ஆயினர் டம்மி அனுப்பா வாபஸ் ஆயினர் ஆனா இந்த முறை அவரை டம்மி என்ன வாய்ப்பு வச்சு ஆமா அப்படிப்பட்ட பெரிய வாய்ப்பு அவரை இந்த தருணத்துல உங்கள் சார்பாகவும் அறிவு திருமணிகள் பாதுகாப்பு குழு சார்பாகவும் பாராட்ட போறாங்க அதுக்கு அடுத்தது நம்முடைய செயலாளர் செயல் வீரர் 24 தீர்த்தங்கள் அதிகமா வணங்கப்படுற தீர்த்தங்கள் சாந்திநாதர் தான் 16 தீர்த்தங்கள் தீர்த்தங்கள் கூட எத்தனை தீர்த்தங்கள் 16 சதவீதம் 10 பதினாறு வாழ தீர்த்தங்கள்ல கூட 16 தீர்த்தங்கள் சாந்திநாதர் சாந்திநாதர் தான் அதுல உண்மைதான் அவருக்கு தலைமை பதவியே தேடி வந்தது இல்ல இல்ல நான் செயலருக்கு விட்டேன் நான் என்ன பண்ணிட்டேன் சைலனுக்கு போட்ட போட்டதுல நான் பிடிவாதம் வாங்க மாட்டேன் ஏதோ நடிகர்ல கூட சொல்லுவாங்க ஒரு முறை நான் சொல்லிட்டேன்னா அது வந்து நான் என்ன பண்ண மாட்டேன் ஏன் வார்த்தையே நான்
அப்படி செயல் வீரராகவே நான் திகழ்கின்றேன். எனக்கு தலைமையும் வேணாம் செல்வமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னுடைய குறிக்கோள்ல ஒரு முத மனதோடு நின்று அது வெற்றி பெற்றிருக்கிறார். சாந்திநாதர் ஏன்னா சாந்திநாதர் சக்கரவர்த்தியில சொன்னேன் முதல் சக்கரவர்த்தி அவர் தான். அவருக்கு மூணு தீர்த்தங்கர்கள் மூணு பதவிகள் தீர்த்தங்கர் பதவி காமராஜன் பதவி சக்கரவர்த்தி பதவி. அப்படிப்பட்ட சாந்திநாதனை தன்னுடைய பேராக வைத்துக் கொண்டிருக்கின்ற சாந்திநாதன் செயலராக வெற்றி பெற்றிருக்கார். அவரை இந்த தருணத்திலே வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஸ்ரீமடத்தின் சார்பாகவும் அறிவர் திருவேணி பாதுகாப்பு குழுவினர் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்தி மகிழ்கிறார். அதுக்கடுத்தது பொருளர் பொருளர் பகுதியில் ஒருவர் தான் வந்திருக்கிறாரு. ஆர்மியை சேர்ந்த சுங்கர் ராஜா அவரு திறம்பட செய்வார். அவர் ஏற்கனவே அவரும் வாபஸ் வாங்குற நிலையில இருந்த வாபஸ் எதுவும் போவாங்க பாரு எதுக்கு பயப்படுற ஆர்மி அழகுலாம் பயப்படக்கூடாது. நீங்க ஆர்மி அழகு எப்படி தைரியமா இருக்கிறாங்களோ ஆர்மி அழகு எப்படி தைரியமா இருக்கிறாங்களா எப்படி ஆமா தைரியமா இருக்கணும் வாபஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க யாரோ. நான் எதுவும் சொல்லலப்பா மூணு பேருமே நான் சொல்லுவாங்க. அந்த தைரியத்துல அவரு அம்மாவை வச்சு எப்பவுமே இந்த பணமா கல்வியா செல்வமா வீரமான இதை சொல்லுவோம் பணம் அது மாதிரி செல்வம் தான் வெற்றி பெறணும். செல்வம் தான் அதிகமா வெற்றி பெற்றது. 923 அதிக அளவில் பெற்று வெற்றி பெற்றிருக்கார். அப்படிப்பட்ட பொருளாளர் இந்த நிலையில கமல பேரவையினுடைய பொருளாளராக இருக்கின்ற அவருக்கு எமது வாழ்த்துக்கள். ஸ்ரீமடத்தின் சார்பாகவும் அறிவர் பாதுகாப்பு குழுவினர் சார்பாகவும் திருமணிகள் பாதுகாப்பு சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துகின்றோம். இப்ப இந்த மாதிரி பிரேயர் நம்ம நடத்துறோம். திறக்கோயில நானு ஏறக்குறைய ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை வந்துருவோம். ஒவ்வொரு முறையும் வருவேன். அதே மாதிரி சொல்ல பஞ்சமிக்குன்னா மேக்சிமம் வர பழக்கம் எனக்கு. இப்ப இல்ல பூர்வாத்திரத்திலே இந்த கோயில் சுத்தி நமக்கு இனி யாரும் கிடையாது. ஜெயின்ஸ் ரெண்டு பேர் அது கீழ்புத்தூர் மெயினா என்ன வேணும் கீழ்புத்தூர் ஆளுகள் தான் இந்த கோயில் திறக்கோயில் பத்தவரைக்கும் கீழ்பத்தவரும் இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. எப்பெல்லாம் தூய்மை பணி செய்யணுமோ செடி கொடியெல்லாம் அகற்றணும் அப்பெல்லாம் நம்ம சொன்னாலே போதும் திறம்பட அவங்க நமக்கு செய்து நம்ம வரத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம வழிபடுறதுக்கு பகவானை வழிபடுறதுக்கு உண்டான இந்த மலையை பாதுகாப்புறது. இப்ப காலையில பூஜை பண்ணோம் பாத்தீங்க ஏறும் போதெல்லாம் சருகுது கீழ்புத்தூரமாக சருகுது. அவன் உள்ள வரவங்களுக்கே அவன் பழகப்பட்டவங்களுக்கே ஏறதுக்கு சருகு. அப்படிப்பட்ட இடம்லாம் எல்லாம் சரி செய்து சமன் செய்து ஜேசிபி டிராக்டர்லாம் வச்சு சரி பண்ணு. இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே இது ஒரு பெரிய பாதுகாப்பு உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்கள அவங்கள இந்த நேரத்தில் நமக்கு அரசியல் போர்த்து இல்லை அதனால நம்ம ஊராட்சி மன்றம் சொல்றதுல ஊராட்சி மன்ற தலைவராகிறாங்க திருமதி ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்த நேரத்தில் நம்மளுடைய சமர பேரவையின் சார்பாகவும் ஸ்ரீமடத்தின் சார்பாகவும் பாதுகாப்பு திருமணிகள் குழுவினர் சார்பாகவும் வாழ்த்து மகிழும் ஆசீர்வாதிக்கிறோம். அதனால இப்ப வந்தவங்க பேரவைக்கு வந்துடுறாங்க. ஏறக்குறைய கால் நூற்றாண்டு சற்று ஏறக்குறைய கால் நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா கால் நூற்றாண்டு இருக்கும் நினைக்கிறேன். 23 வருஷம் 25 வருஷம் 24 வருஷம் 24 வருஷம் கொடுத்து பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. 24 தீர்த்தங்கிறது மாதிரி 24 வருஷம் கொடுத்து கேப்ல பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்க திறம்பட செயல்படணும். செயல்படாத நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்குது. நிறைய இருக்குது அது சொல்றதுக்கு இப்ப இல்லை. துறை தலைவர் செங்குட்டுவன் காணும் இன்னைக்கு வேலை காணும் துணை செயலாளர் அது வந்திருக்கிறாரு. அவரு குணசேகரனா குணசேகரன் எல்லா ஐவர் அணி அது வந்து பஞ்ச பரமேஸ்வரிகள் அணியாக திகழ்ந்து சிறப்பா சீரம் சேர்த்து இந்த சமணத்தையும் சமண மக்களையும் வழி நடத்தணும் சொல்லிட்டு நாங்க வாழ்த்து மகிழ்கின்றோம். தேவல உபாசனாத பகவானுக்கு ஆசிரியர் வழங்கிய இளைய சுவாமிஜி அவர்களுக்கு நன்றி.